எல்லாருக்கும் எல்லாருக்கும் நமஸ்காரம். என்னுடைய நண்பர் மாயவர்த்தான் திரு ரமேஷ்ராவ் என்ன இன்னைக்கு என்ன எனக்கு ஆக்கை கொடுத்தாருனாக்க, நீங்கள் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னார். என்ன சமாச்சாரம் சொன்னேன், அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு பிரகலாத சரித்திரத்தை பற்றி ஒரு குழந்தை பிரபச்சனம் பண்ண போகிறார், அதை தொடர்ந்து 2 குழந்தைகள் பரதநாட்டி நிகழ்ச்சின்னு சொன்னார். இவ்வளோ லெங்க்தியாக 3 மணி நேரம் நான் இருக்கணுமே அப்படின்னு நினச்சின்னு வந்தேன். ஆக்சுவலாக அந்த பிரகலாத சரித்திரம் எல்லாரும் கேட்ட சமாச்சாரம் தான், புதுசாக ஒன்றும் கிடையாது. பட் அது ஒவ்வொருத்தர் கையிலையும் கையாடுற முறைங்கிறது ஒன்று இருக்குது. இந்த குழந்தை இன்னைக்கு சங்கீதா நாராயணன் நாராயணன் அந்த வயசுக்கு இப்படி எப்படி ஒரு மெச்சூரிட்டி வந்ததுன்னு எனக்கு ரொம்ப பெரிய பிரமிப்பாக இருக்கு. ஒரு 12வது வகுப்பு படிக்கிற அந்த குழந்தை இது எப்படி இவ்வளோ ஒரு இந்த சங்கீதமாகட்டும் இதில் எல்லாம் இருந்தது. சங்கீ ஏற்கனவே ரமேஷ்ராவ் சொன்னார், இவ மல்டி டேலண்டட் சைல்டு அப்படின்னு சொன்னார். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மையாக இருந்துங்கிறது அந்த 1 ஹவர் அந்த டைம் போனதே தெரியல. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாரையும் அதை கிரிப்பாக எல்லாரையும் அந்த ஆடியன்ஸோட பரிசை பிடிச்சி வச்சு எல்லாரையும் அப்படி அவள் கண்ட்ரோலில் வச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி ஒரு ஒரு இதுலேயும் அந்த பாவம் அந்த பாவம் சிலதெல்லாம் சொல்லி கொடுத்து வருது, சில பேர் தானாக வரணும். ஸோ அந்த விஷயத்த அந்த பாவம் அந்த சாதாரண விஷயம் தான். அந்த குழந்தைக்கு சைடு அந்த சாதம் பசித்து கொடு குழவா சாதம் பசித்து அதில் பருப்பை போட்டு அப்படி இப்படி பசித்தா மேலே அடிக்கிட்டு போகிறான். அது அந்த குழந்தைக்கு இப்போ அவ சாப்பிட்ற ஸ்டேஜ் இது. ஐ டோன்ட் நோ ஹவு ஷீ கேன் மேக் தட் மச் ஆஃப் அது இம்பேக்ட் அவளை கொடுக்க முடியும்னா அதில் எவ்வளோ ஒன்றிச்சிருக்காங்கிறது அதுலேருந்து தெரியறது. ஸோ எல்லா விஷயமுமே அதே மாதிரி இன்ட்ராக்ஷன் வித் த வயலின் அண்ட் மிருதங்கம் அதை அப்படி கண்காட்டுறது. இது இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்லி கொடுத்து வர சமாச்சாரம் கிடையாது. ஆஃப்டர் எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அதெல்லாம் இன்னும் வந்திருக்கான்னு சொல்ல தெரியாது. பட் அவளுக்கு அது வந்து அந்த மாதிரி சித்தியாக இருக்குன்னு சொல்லணும். ஸோ அந்த குழந்தைகள் எல்லா சகல அதே மாதிரி வயலின் வாசி ஆதித்யா, சாரி எனக்கு பேர் சட்டு சட்டுன்னு மறந்துடும், ஆதித்யா ரொம்ப அனுசரணை, எங்கெங்கே வேணுமோ அந்த எஃபெக்ட்ஸ் கொடுக்குற மாதிரி. அது என்ன ஏதோ புதுசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தேன், பார்த்தா இங்கே வயலின்ல வருன்னு போ போடாத ஜஸ்ட் பிளக் மட்டும் கொடுத்துட்டுருக்கா. ஸோ அதெல்லாம் வந்து அந்த சென்சிட்டிவிட்டி வேணும். அந்த ஆர்ட்லனாக்க சென்சிட்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். ஸோ அதே அவளுக்கெல்லாம் இயற்கையாக இருக்கு. அப்புறம் நம்ம ஸ்ரீராம் ஸ்ரீராமை பற்றி சொல்லவே வேண்டாம், அது பரம்பரை. ஸோ தாத்தாவிலேருந்து வடிவரிசையாக வந்துகிட்டே இருக்கு. ரங்காச்சாரி மாமா லயத்தில் அவ்வளோ அப்பேற்பட்டவர், அது எத்தனையோ ஜெனரேஷன்ஸாக வாசிட்டுருக்கார், இன்னும் வாசிட்டுருக்கார். ஸோ அவளோட பேரங்கிற போது அவள் வாசிக்கிறது ஆச்சரியமே கிடையாது. ஸோ இந்த குழந்தைகள் எல்லாருக்குமே சகல ஸ்ரேயஸ்களும், நிறைய மேடைகள், நல்ல ஆடியன்ஸு. இன்னைக்கு இருந்த ஆடியன்ஸ் கொஞ்சமே இருந்தாலும் ஆடியன்ஸோட இது ரெஸ்பான்ஸ் அவ்வளவு நல்லா இருந்தது. அந்த அவளை உற்சாகப்படுத்தி அந்த இவ்வளோ எத்தனையோ இடத்துல இந்த இங்கே மயிலாப்பூர்லேயும் 25 இடத்துல ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் தட் இஃப் யூ குட் சி சோ மெனி பீப்புள் ஹியர் தட்ஸ் ரியலி சம்திங் ஃபினாமினல். ஸோ அந்த குழந்தை வந்து மேலே மேலே நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கணும், இதுக்கு நிறைய அதான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ சங்கீதம்னாக்க பாட்டு கற்றுக்கிறோம் புதுசு புதுசாக பாடாங்கிற படிக்க, பட் இது இவாளே ரிசர்ச் பண்ணணும். தே ஹாவ் டு டேக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சோ மெனி, புதுசு புதுசாக எடுக்கணும், அட்ராக்டிவாக அதை ப்ரெசென்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் எனக்கு. ரியலி ஐ எம் ஓவர்வெல்ம் சீயிங் திஸ் ப்ரோக்ராம். ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் த ஆர்டிஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.